இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண என்னென்ன ஃபுட் கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ குழந்தையோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய 8 சிறந்த உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். கீரை வகைகள். குழந்தைங்களுக்கு கீரை சாதம், கீரை சூப் இதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, ப்ளஸ் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். எல்லா கீரையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இந்த கீரை தான் கொடுக்கணும்னு செப்பரேட்டாக எதுவும் இல்லை. மெயினாக பாலக்கீரை ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மெயினாக முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 இல்லை 3 நாளாவது கொடுங்க. இதனால் அவங்களோட இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரித்து மூளை வளர்ச்சியும் ப்ளஸ் மெமரி பவரும் அதிகரிக்கும், அனிமியா வராமலும் தடுக்க முடியும். ஓட்ஸ். ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஓட்ஸில் இருக்க விட்டமின் இ அண்ட் பி குழந்தையோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓட்ஸில் வந்து என்னென்ன ரெசிபி செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இட்லி, தோசை, பொங்கல், உப்மா, கிச்சடி, பணியாரம், கட்லட், மில்க் ஷேக் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது இல்லாமல் ஓட்ஸை பேபிக்கு கொடுக்குற ரெசிபீஸ்லையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். வேர்க்கடலை. வேர்க்கடலையை ரெகுலராக கொடுக்கறதால பேபியோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். வேர்க்கடலையில் ப்ரோட்டீன், ஃபைபர், பி விட்டமின்ஸ் இருக்குது. 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க, இல்லைனா வேர்க்கடலை பர்ஃபி கூட கொடுக்கலாம். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு பீனட் பட்டர் மாதிரி செஞ்சு கொடுங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மீன். மீனில் விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஃபிஷ் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுனால அவங்களோட ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அப்படி கொடுக்குற மீன் பாதரசம் கம்மியாக இருக்க மீனாக இருந்தால் ரொம்ப நல்லது. க்ரீன் வெஜிடபிள்ஸ். பேபியோட லஞ்சில் ஸ்நாக்ஸ் டைமில் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலாக க்ரீன் வெஜிடபிள்ஸில் ஃபாலிக், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேபியோட புது பிரெயின் செல்ஸ் வளர ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட்டாணி, பீன்ஸ், கொடமிளகா, ப்ரொக்கோலி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. 6 to 8 months இருக்க பேபிஸ்க்கு பியூரி மாதிரி செஞ்சு கொடுங்க. 8 மந்த்ஸுக்கு மேலே வேக வச்சு மேஷ் பண்ணி கொடுத்தாலே போதும். பெர்ரிஸ். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இது ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. இதை உங்கள் குழந்தைக்கு சாப்பிட கொடுக்கறதுனால அவங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு ரிசர்ச்சர்ஸில் சொல்கிறாங்க. முட்டை. டெய்லியும் ஒரு முட்டை குழந்தைக்கு கொடுக்கறதுனால பேபியோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த செல்ஸுக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் பேபியோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. முட்டையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் கொடுங்க. எக் ஒயிட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு முட்டை எப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தானிய வகைகள், பருப்பு வகைகள். இது ரெண்டுமே குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது, மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நான் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கணும்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலையே இந்த இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருப்பேன். பருப்பு வகைகள் வந்து குழந்தைங்களுக்கு பேபியோட லஞ்சில் சேர்த்து கொடுங்க. இந்த பச்சைப்பட்டாணி, வெள்ளைப்பட்டாணி, மொச்சை, கொண்டக்கடலை இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை லஞ்சில் சேர்த்தும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக கொடுக்கறதுனால குழந்தையோட திங்கிங் பவரும் எனர்ஜியும் வேறு லெவலில் இருக்கும். குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த 2 வீடியோலையும் நான் சொல்லியிருக்க ஃபுட் எல்லாமே உங்கள் குழந்தைக்கு ரெகுலராக செஞ்சு கொடுங்க. அவங்க மூளை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி, புத்தி கூர்மையை அதிகரிக்கும், ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த 2 வீடியோலையும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபுட்டு காமனாக இருக்கும். அது எல்லாமே வந்து போத் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் மெமரி பவருக்கும் ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.